வணக்கம். எஸ்ஏஏஎஸ் அகாடமிக்காக வெங்கடேஷ்குமார். ஸோ அனைவருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில், குரூப் ஒனில், குரூப் டூவில், முக்கியமாக குரூப் ஃபோரில் முக்கியமாக கேட்கப்படக்கூடிய கேள்விகளுள் ஒன்று என்னன்னா தினங்கள். தினங்கள் சம்மந்தமாக கேட்பாங்க. பர்டிகுலர் டே எப்போ செலப்ரேட் பண்ணோம், இப்போ வேர்ல்டு பீஸ் டே எப்போ செலப்ரேட் பண்ணுறோம், வேர்ல்டு யூத் டே எப்போ செலப்ரேட் பண்ணுறோம், இந்த மாதிரியான தினங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். அப்படி தினங்கள் சம்பந்தப்பட்ட கேள்வியை வந்து எப்படி இது வரைக்கும் வந்திருக்கு எக்ஸாம்ல, அதே மாதிரி வந்து இனி வரக்கூடிய எக்ஸாம்ல எப்படி வர வாய்ப்பு இருக்கு, அதாவது குரூப் ஃபோர்லயும் சரி, இதுக்கடுத்து குரூப் டூ ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இந்த வருஷம் குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் வேற வரப்போகுது, இதுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஸோ இதற்கப்புறம் தேர்வில் எப்படி அந்த கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு, மற்றும் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுதான் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்களும் பயனடையுங்க. வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே சில விஷயங்களை படிக்கணும் அப்படிங்கிறது தெரியாமையே ரொம்ப கஷ்டப்பட்டு துளாவிட்டு இருப்பாங்க இன்டர்நெட்டில். ஒரு காலத்தில் இன்டர்நெட்டில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, இன்றைக்கி வந்து இன்டர்நெட்டில் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ நிறைய நம்ம படிக்க படிக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மறந்தும் போகும் வாய்ப்பு இருக்குது. பிரச்சனை எப்பயுமே படிக்கிறத சரியாக படிச்சுட்டு அதை தொடர்ந்து ரிவைஸ் பண்ணுறவங்க கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்படுதுன்னா ஏன் கேட்கப்படுது அப்படிங்கிற அந்த ஒரு யூகம் இருந்துச்சுனாலே எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ பொதுவாக தினங்கள் சம்மந்தப்பட்ட கேள்வி எப்படி கேட்குறாங்க அப்படின்னா இது கரண்ட் அஃபேர் பார்ட்டில் இருந்தால் கேட்குறாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லேயே போய் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து கேட்குறாங்க. அப்படிங்கிறப்போ இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், அதாவது நியூஸ் பேப்பர் படிக்கணும். தினமணி நியூஸ் பேப்பர் படிக்கலாம், இந்து நியூஸ் பேப்பர் படிக்கலாம், எந்த நியூஸ் பேப்பர் வேணால் படிக்கலாம், ஆனால் தொடர்ந்து டெய்லி படிக்கணும். படித்து அதில் சில முக்கியமாக படக்கூடிய விஷயங்களை எடுத்து நம்ம நோட்ஸாக எழுதி வச்சு ஃபாலோ பண்ணுறது தான் சரியான முறை. இன்கேஸ் இது வரைக்கும் நான் நியூஸ் பேப்பர் படிக்கல, இனிமேல் உட்காந்து படிக்கலாமான்னு கேட்டால் டைம் பத்தாது. அதற்காகத்தான் நம்ம இந்த கடைசி ஒரு வருஷத்தில் முக்கியமான தினங்கள் என்னென்ன டேஸ்லாம் நம்ம நேஷனல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் செலிப்ரேட் பண்ணமோ அதை நாங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது நியூஸ் பேப்பரில் இருந்து கேதர் பண்ணி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கான எல்லா தினங்களையும் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது பாசிபிளே கிடையாது. எப்பயுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இப்போ வந்து ஜூன் 9ஆம் தேதி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜூன் மாதம் எக்ஸாம் வருது அப்படின்னா எக்ஸாம் வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்துருவாங்க. அப்படின்னா மே மாதமே கொஸ்டின் பேப்பர் எடுத்துருவாங்க. அப்படின்னா அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 4 மாதங்கள், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், புரிஞ்சுங்களா? இந்த 4 மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தினங்களை படித்தாலே போதுமானது. அது என்னுடைய கருத்து தான். இருந்தாலும் சார் அதுக்கு முன்னாடி கேட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் பட்சத்தில், சரிங்களா? இனி ஒரு 4 மாதம் அப்படின்னா டிசம்பர், நவம்பர், அக்டோபர், செப்டம்பர். அப்படின்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இந்த 8 மாதங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான தினங்களை படித்தா மட்டுமே போதும் என்னை பொறுத்தளவு. இல்லை நீங்கள் வந்து ஒரு இயருடைய ஃபுல் முக்கியமான தினங்களையும் ஒரு வருஷத்தினுடைய முக்கியமான தினங்கள் அனைத்து மாதங்களுக்கும் சொல்லுங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2023-24 இந்த வருடங்கள் கொண்டாடப்பட்ட முக்கியமான தினங்கள் அனைத்துமே ஒரு PDF போட்டு லிங்கை ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த லிங்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கனாலே டவுன்லோட் ஆயிரும், அதை நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த மெட்டீரியல் எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா முதல்லயே படிச்சிடணும். நம்ம படிக்க ஆரம்பிக்கிறப்பே முதலே படிச்சிடணும். படிச்சுட்டு ஒரு முறை டெஸ்ட் எழுதி பார்த்துடணும், படிச்ச விஷயங்கள் ஞாபகப்படுத்தி டெஸ்ட் எழுதி பார்த்துடணும். இருந்தாலும் மறந்து போக வாய்ப்பு இருக்கு. அதனால என்னன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு போறதுக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ அல்லது 2 நாளைக்கு முன்னாடியோ குயிக் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை வந்து என்ன பண்ணிக்கணும், வேகமாக எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கணும். இந்த முக்கியமான தினங்கள், முக்கியமான அப்பாயின்மெண்ட், குவாலிட்டியில் முக்கியமான ஆர்டிகல்ஸ், இதெல்லாம் வந்து என்ன குயிக் ரிவிஷன் அப்படின்னா ஒரு சின்ன பேப்பர் எழுதி ஒட்டிக்கோங்க. கடைசி நேரத்தில் படிக்க வேண்டியவை, அதாவது மீண்டும் படிக்க வேண்டியவை அப்படின்னு எழுதி ஒட்டிருக்கீங்க. அதில் முதல் டாபிக் டேட்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேகமாக மறந்து போயிடும். அதனால எக்ஸாம் 2 நாளைக்கு முன்னாடி இதை ரிவைஸ் பண்ணிக்கணும். இப்போ முதல் படிச்சுட்டு எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணிட்டா போதுமானது. இந்த கேள்வி கண்டிப்பாக சொல்ற கரண்ட் அஃபேர் வந்து எடுக்கப்படுது, எந்த ஒரு ஸ்டாட்டிக் பார்ட்லேருந்து எடுக்கப்படுறதில்லை. சம்டைம்ஸ் ஸ்கூல் புக்கில் ஏதாவது முக்கியமான தினங்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் எடுக்கலாம், ஆனால் இது கரண்ட் அஃபேர்ஸோட சிலபஸ் தான். இது வரைக்கும் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா குரூப் 1 2019 வந்து பார்த்தீங்கன்னா கார்கில் விஜய் திவாஸ் டே, புரிஞ்சுங்க, கார்கில் விஜய் திவாஸ் டே. இப்போ குரூப் 1 தேர்வு நடந்த மாதத்தையும் இந்த ஜூலை மாதத்தையும், இது ஆன்சர் வந்து என்னன்னா July 26th, இந்த மாதத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த பர்டிகுலர் நம்ம செலிப்ரேட் பண்ணியிருப்போம், புரிஞ்சுங்களா? ரைட். ஸோ அந்த வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்து பிக் பண்ணியிருக்காங்க பொதுவாக.
அப்படின்னா 4 மாசமோ 8 மாசம் கரண்ட் அஃபேர்ல வரக்கூடிய முக்கிய தினங்களை ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது. இருந்தாலும் நீங்க ஒரு வருஷத்தினுடைய தேதி மனப்பாடம் பண்ற கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கார்கில் விஜய் திவாஸ் கேட்டிருக்காங்களா 2019 குரூப் 1ல, அதே குரூப் 1ல வந்து 2017ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் யோகா டே, சர்வதேச யோகா தினம். ஏன்னா அந்த யோகா தினத்துல பிரதமர் பங்கேற்று கொண்டார். ஸோ அது கேள்வியில் கேட்கப்பட்டது. 2015ல் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 13ஆம் தேதி என்ன டேன்னு கேட்டிருக்காங்க, ஆர்கன் டொனேஷன் டே, புரிச்சுங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஐக்கிய நாடுகள் சபையில் அகில உலக காணாமல் போனவர் தினம் எப்ப கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க, புரிச்சுங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே வருஷம் இந்த 2015ல் மட்டும் தேதிகள்ல 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க, புரிச்சுங்களா. இது அதுக்கப்புறம் 1965 இந்தோ பாக் வார் டே எப்ப அப்சர்வ் பண்றோம் அப்படின்ட்டு. ஏன்னா 2015ஆம் ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த அந்த இந்திய பாகிஸ்தான் போர் வெற்றி தினத்தை நம்ம கொண்டாடணும், புரிச்சுங்களா. அது 50வது போர் வெற்றி தினம், டெல்லியில் மிகவும் பிரசித்தியாக கொண்டாடப்பட்டது. பாகிஸ்தானிடமிருந்து நம்ம கைப்பற்றிட்டு வந்த டேங்கிகள் இதெல்லாம் வந்து பொதுமக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டது, அதனால இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேசிய நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், தேசிய புள்ளியியல் தினம் கேட்டிருக்காங்க. வேர்ல்டு கேர் ஃப்ரீ டே, புரிச்சுங்களா, வேர்ல்டு கேர் ஃப்ரீ டே கேட்டிருக்காங்க, புரிச்சுங்களா. அதாவது உலக கார் பயன்படுத்தாத நாள், கார் ஃப்ரீ டே அப்படி கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ அந்த 2015ல் மட்டும் 5 கேள்விகள் தினங்கள் சார்பாக கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 2022 குரூப் 4ல் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, பஞ்சாயத்து ராஜ் தினம், சரிங்களா. அதுக்கப்புறம் 2018 குரூப் 4லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது, புரிச்சுங்களா. 2018 குரூப் 4ல் 2 கேள்விகள் கேட்டிருப்பிருக்கு, நேஷனல் இன்டகிரேஷன் டே கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் தீம் ஆஃப் வேர்ல்டு ஸ்பெஷல் வீக் கேட்டிருக்காங்க, சரிங்களா. குரூப் 2 2022ல் வேர்ல்டு யூத் ஸ்கில் டே கேட்டிருக்காங்க, ஒரே ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. வேர்ல்டு யூத் ஸ்கில் டே அப்படிங்கிறது வேற, அதே மாதிரி நேஷனல் யூத் ஸ்கில் டே அப்படிங்கிறதும் வேற, ரைட், ஓகே. ஸோ இனி வரக்கூடிய தேர்வுகளுக்கு, இந்த வரக்கூடிய தேர்வுகளுக்கு கடைசி ஒரு 4 மாசம் to 8 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன தேதிகள்லாம் கவர் பண்ணணும் அப்படிங்கறதே இந்த ஸ்லைட்ஸ்ல கவர் பண்ணியிருக்கோம், சரிங்களா. இந்த ஸ்லைட்ஸ் வேணும்னாலும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான PDF-க்கான லிங்க் போட்டிருக்கோம், அந்த லிங்கை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல முயற்சியின் காரணமாக வீட்டில இருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சில விஷயங்கள் எங்கிருந்து படிக்கிறது எப்படி படிக்கிறதுன்னு தெரியாது, அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் இந்த PDF-கள் இலவசமாகவே ஷேர் பண்றோம். இதை நீங்க படிக்க உங்களை மாதிரி படிக்கிறவங்களுக்கும் வேற யார் யாரெல்லாம் வீட்டுல இருந்து படிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு இன்ஸ்டியூட் போய் படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து கண்டிப்பா போய் சேர்ந்துடும். ஸோ வீட்டுல இருந்து படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வினாக்கள் எங்கிருந்து எடுக்கப்படுது, ஏன் எடுக்கப்படுது அப்படிங்கிறது தெரியாம இருக்கலாம், அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த ஸ்லைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்லைட்லயும் வந்து என்ன கட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்த முக்கியமான தினங்கள், புரிஞ்சுங்களா. ஒவ்வொரு டேயா பாருங்க, சுனாமி அவேர்னஸ் டே எல்லாம் பாத்துக்கோங்க, கண்டிப்பா முக்கியம். இன்டர்நேஷனல் டே ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி பாத்துக்கோங்க, சரிங்களா. அதே மாதிரி மகா பருநிர்வான் திவாஸ் அம்பேத்கர்னுடைய டெத் அனிவர்சரி December 6th, புரிச்சுங்களா, அது பாத்துக்குங்க. வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் டே December 10th, விஜய் திவாஸ் December 16th, நேஷனல் கிசான் டே, அதுக்கப்புறம் நேஷனல் கன்சியூமர் ரைட்ஸ் டே, இது எல்லாமே பாத்துக்குங்க, சரிங்களா. நேஷனல் யூத் டே, இப்ப நம்ம கொஞ்சம் கேட்டிருந்தேன் இல்லைங்களா, வேர்ல்டு யூத் டே வேற, நேஷனல் யூத் டே வேற, சரிங்களா. இந்த தினங்கள் ஏன் கொண்டாடப்படுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க PDF-ஐ டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. மேலும் இந்த வீடியோ வந்து இனியும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க, அதே டைம்ல நீங்களும் பயனடைங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களோ இல்லையே எப்படிப்பட்ட வீடியோக்கள் தேவை அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏற்புடைய கருத்துக்கள், புரிஞ்சுங்களா, கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கு தகுந்தாற் போல வீடியோக்கள் போடப்படும், சரிங்களா. தேங்க்யூ வெரி மச்.